Hi friends, welcome to Jasia Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடைகள்ல கிடைக்கிற அதே சுவையில எம்டி சால்னா நம்ம வீட்லயே பிரஷர் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கூட நீங்க சிக்கன் மட்டன் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜாசியா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு குக்கர்ல தான் நம்ம பண்ண போறோம். 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமா புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஒன் டைம் வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு தக்காளி பழம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் நான் அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே மசாலாவை கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சால்னா கட்டியா இருக்க பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க. இல்ல தண்ணியா இருந்தா ஓகே அப்படின்னா தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நான் வந்துட்டு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடைகளில் வந்து நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால நம்மளுக்கும் அதே போல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் சால்னா எந்த அளவுக்கு எண்ணெய் மிதக்க மிதக்க பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சால்னா இன்னைக்கு நான் இடியப்பத்தோட சர்வ் பண்ண போறேன். பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல முட்டை அவிச்சு சேர்த்துட்டு நீங்க ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.